ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்நேரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து விக்ரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் நான் படித்து பார்த்தேன், ரொம்ப நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, அப்புறம் பயங்கர ஹைப்பாக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் திடீர்னு பிளான் பண்ணி வந்து விக்ரம் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி போகிறதுக்கு. அப்புறம் டேரக்டர் லோகேஷோடைய ட்வீட் வந்து நான் பார்த்தேன், விக்ரம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கைதி ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்ட்டு. நான் வந்து இன்னும் கைதி பார்க்கவே இல்லை. ஸோ புக் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக வந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து கைதி படத்தை பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இவ்வளோ நாள் இந்த படத்தை போய் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இப்போ நான் விக்ரம் படத்துக்கு போக போகிறேன். படம் பார்த்து முடிச்சுட்டு படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். படம் பார்த்து முடிச்சிட்டேன். நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க படம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதை விடவே ஒரு லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்களா அப்படின்னு. நிஜமாவே அப்படிதாங்க இருக்குது. இது வந்து ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு கூட சொல்லலாம். கைதி படத்தோட ஒரு கண்டினியூஷன் இருக்குது. அப்புறம் வந்து விக்ரம் படத்துக்கும், அதாவது பழைய விக்ரம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ கண்டிப்பாக நீங்களே போய் தியேட்டரில் பாருங்கள். பார்க்க போனால் தமிழில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மல்டி ஸ்டாரர் படமாக இதை அமைஞ்சிருக்கு. இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர்ஸாக இருக்காங்க. கமல் ஆகட்டும், அப்புறம் விஜய் சேதுபதி ஆகட்டும், அப்புறம் ஃபஹத் ஃபாசல் ஆகட்டும், எல்லாருமே. சூர்யாவும் வந்துட்டு இதில் இருக்காரு. அவரோட ரோல் வந்துட்டு ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் அவரோட ரோலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இன்ட்ரோ பற்றி சொல்லணுன்னா வந்து இருக்கிறதுலே வந்து விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கமலுக்கு வந்துட்டு இன்ட்ரோவே இல்லை இதில். அப்புறம் படத்துலையுமே கூட ஒரு ஃபஸ்ட்டு பாதி படம் வரைக்கும் வந்து டைலாக்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று பேசியிருப்பார். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள் தவிர மற்ற எல்லா இடமுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த இன்டர்வல் சீன் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பிஜிஎம் பற்றி என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அனிருத்தோடைய அந்த மியூசிக் வந்துட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சதுன்னு கூட சொல்லலாம். சில இடங்கள்லாம் வந்து மியூசிக் வந்து அப்படியே தெறிக்க விட்டுருந்தார், எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு இருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த போர்க்கண்ட சிங்கம் அந்த சாங்கோடைய வேறு வேர்ஷன் வந்துட்டு ஃபைட் சீனுக்கு கொண்டு போட்டிருந்தாங்க, அது வந்துட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட் டீனாவாக நடித்தவங்களுக்கு. அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீமேல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இதில். அப்புறம் இந்த கிளைமேக்ஸில் வர கன் சீன்ஸ் எல்லாம் கூட வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கமல் வந்து ஒரு பெரிய கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி அந்த சீனுக்கெலாம் வந்து தியேட்டரில் வந்துட்டு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏற்கனவே வந்த தமிழ் படங்களில் வந்து சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டோடைய டச் இருக்க மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மாஸ் படத்தில் வந்து எங்கேயும் எப்போதும் படத்தில் வர ஜெய்யோட கேரக்டர் வந்திருக்கும். அப்புறம் வைராஜாவை படத்தில் வந்துட்டு கொக்கிக்குமார் கேரக்டர் வந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே விட வந்து விக்ரம் படத்துக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக செட் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். அப்புறம் இது எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான், என்னோடய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நீங்களும் வந்துட்டு படம் பார்த்துட்டிங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், டொரண்டோ தமிழச்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். பை.